திருக்கடையூர் அபிராமியம்மன் அம்மன் அமிர்தகடேஸ்வரர் கோயில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலம் இது அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அட்டவேரட்ட தலங்களில் ஒன்றான இது குங்கிலே கலைய நாயனார் காரி வாழ்ந்த தலம் அபிராமி அந்தாதி பாடப்பட்டதும் இத்தலத்திலேதான் இத்தலத்தில் இறைவன் மார்கிண்டையருக்காக யமனை உதைத்தருளினார் என்பது நம்பிக்கை இக்கோயிலின் சிறப்புகள் மார்கிண்டையருக்காக சிவபெருமான் யமனை உதைத்து தள்ளிய தலமாதலால் மணி விழா பவள விழா சதாபிஷேகம் ஆகிய விழாக்களை இத்தலத்தில் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் தை அமாவாசை திதியை அம்பிகையின் முக அழகை தரிசித்துக் கொண்டிருந்து பட்டர் பௌர்ணமி என்று தவறாக சரபோஜி மன்னரிடம் சொல்ல அதனால் கோபமுற்ற மன்னரிடம் இருந்து காக்கும்படிக்கு அபிராமி அந்தாதி பாடி அமாவாசையை பௌர்ணமியாக மன்னருக்கு மாற்றிக்காட்டிய அற்புதம் நிகழ்ந்த தலம் இங்கு நவக்கிரக சந்நிதி இல்லாதது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது திருக்கடையூரின் சிறப்புகள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் காலனை வென்று மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு எனும் சிறஞ்சீவித்துவம் அளித்த தலம் இது தேவர்கள் பாட்கடலை கடைந்த போது வந்த அமிர்தம் இருந்த கூடமே இத்தல நாயகனாக அமிர்த கடேஸ்வரராக அருள்வதாக ஐதீகம் யமபயத்தை கடக்க உதவும் ஊர் என்பதால் கடவூர் ஆயிற்று இந்த தலத்தை வில்வவனம் பிஞ்சிலவனம் என்று அழைப்பார்கள் பிரம்மன் ஈசனிடம் ஞானோபதேசம் பெற விரும்பியபோது ஈசன் வில்வவிதை ஒன்றை நான்மோகனிடம் தந்து அது எங்கு ஒரு முகூர்த்தத்தில் முளைக்கிறதோ அங்கு தன்னை வழிபட்டால் ஞானோபதேசம் கிட்டும் என அருள அந்த வில்வ விதை அவ்வாறே இத்தலத்தில் முளைக்க இத்தலமே வில்வவனமாயிற்று மார்கிண்டேயர் காசியிலிருந்து கங்கையுடன் ஜாதி கொடியையும் இத்தலத்திற்கு எடுத்து வந்தார் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகில் உள்ள அந்தக் கொடியில் ஆண்டுதோறும் பூக்கும் பூக்களை கொண்டு இத்தல இறைவனை பூஜிக்கிறார்கள் மார்கெண்ணேயருக்கு அருள சிவலிங்கத்திலிருந்து ஈசன் வெளிப்பட்டதால் மூலவரின் திருமேனியில் வெடிப்பும் யமன் வீசிய பாசக்கேற்றின் தலமும் இப்போதும் காணப்படுகிறது இத்தல காலசம்ஹார மூர்த்தியின் திருவுருவம் அற்புதமானது அவருக்கு அருகில் இறைவி பாலாம்பிகையாக அருள்கிறாள் இந்த சன்னதியில் மிருத்யுஞ்ச யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது காலசம்ஹார மூர்த்தியின் முன் யமதர்மராஜன் இறமை மீது அமர்ந்து ஈசன் அருளை வேண்டி கைகுப்பிய நிலையில் தோற்றமளிப்பது மிகவும் அற்புதம் இங்குள்ள சங்கு மண்டபத்தில் ஆயிரத்தி எட்டு வளம்புரி சங்கினால் ஈசனை மார்கண்டேயன் அபிஷேகம் செய்ததாக வரலாறு கூறுகிறது தேவர்கள் தம்மை வழிபட மறந்ததால் அமிர்த கலசத்தை மறைத்து வைத்த இத்தல விநாயகர் கல்லவாரணர் எனும் பெயரில் வழிபடப்படுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான குங்கலேய கலைய நாயனார் இத்தலத்தில் அவதரித்தவர் இத்தல கீழ்கோபுரத்தில் முனீஸ்வரர் தங்கியிருப்பதால் இக்கோபுரம் முனீஸ்வரன் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தலத்தில் சஷ்டியப்ப பூர்த்தி சதாபிஷேகம் பீமரத சாந்தி ஆயுஷ்ய ஹோமம் மிருத்யுஞ்சிய ஹோமம் ஜபம் பாராயணம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அற்புத திருக்கோளத்தில் மூன்றடி உயரபிடத்தில் அன்னை அபிராமி அருள்கிறாள் அபிராமி பட்டருக்காக அமாவாசை பௌர்ணமியாக்கிய அன்னை இவள் இந்த அபிராமியை வழிபடுபவர்க்கு வாழ்வில் பதினாறு பேர்களும் கிட்டும் என்பது பட்டரின் வாக்கு தல தீர்த்தமான மார்கண்டேய தீர்த்தத்தில் பங்கனி மாதம் சுக்லபட்ச அஸ்வினி நட்சத்திரத்தன்று ஈசன் தீர்த்தம் கொடுத்து அருள்வது வழக்கம் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில் திருக்கடையூர் கோயிலுக்கு சென்று அன்னையின் அருளை பெறுவோமாக